ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம கமெண்ட் செக்ஷன் சீரீஸில் ரெண்டாவது க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது அதிகபட்சம் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு ஒரு 4-5 சிஸ்டர் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் பயப்படணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ எப்போல்லாம் பயப்படணும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ளீடிங் வந்து ஓவராக இருக்கும் போது தான் நீங்கள் பயப்படணும். ஸோ நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இதுக்கும் பீரியட்ஸ் ரெண்டுக்குமே வந்து நீங்களே டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கும் போது உங்களுக்கு இது வந்து இம்ப்ளான்டேஷனாக ப்ளீடிங் இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஆனால் அது பீரியட்ஸ் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தெரியும். ஏன் அப்படி ஏன் அப்படின்னா பீரியட்ஸ் அப்படின்றது நமக்கு இருக்க இருக்க அந்த ப்ளீடிங் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். பட் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது அதிகபட்சம் ஒன்றுலேருந்து ஒரு 3-4 நாளுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுவுமே அந்த ப்ளீடிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஸ்பாட்டிங் மாதிரி ட்ராப் ட்ராப்பாக தான் இருக்கும். ஸோ துடி துடியாக தான் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க யூரின் போகும்போது சின்ன ட்ராப் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இனவர்ஸ், அதாவது அவங்களோட உள்ளாடைகளில் இந்த மாதிரியான ஒரு 1-2 துளி ரத்தத்தை மட்டும் பார்க்க முடியும். இதை தவிர்த்து நமக்கு பீரியட்ஸ் மாதிரி ப்ளீடிங் ஓவராலாம் ஆகாது. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதிகபட்சம் எத்தனை நாளைக்கு இருக்குன்னா ஒரு 1-3 நாளைக்கு இருக்கும். ஸோ அந்த டைமில் ஸ்டொமக் பெயின் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப மைல்டாக தாங்கக்கூடிய அளவில் இருக்கும். ஒரு சிலருக்கு இல்லாமலும் இருக்கலாம். ஸோ ஸ்டொமக் பெயின் அப்படின்றது எதனால் வேணாலும் வரலாம். ஸோ அதோட வலி அதிகமாகுதா கம்மியாகுதா எப்படின்றத வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப மைல்டாக தாங்கக்கூடிய அளவுக்கு பெயின் இருக்கும். ரொம்ப ஹெவியான பெயின் இருந்து ரொம்ப ஹெவியாக ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்க வாய்ப்பு கிடையாது. ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். உலகத்தை மாற பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நமக்கு இது பீரியட் அப்படின்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ. எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.